வீடியோக்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. பண்டித சுவாமி நமோ நமோ வெகு கோடி ஞான பண்டித சுவாமி நமோ நமோ வெகு கோடி சுடுத்தடி காத்துல சுடுத்தடி வந்த அழகு சத்தா சலங்க சலங்க கொஞ்சம் சலங்கையா இருட்டா இருக்கா கண்டுபிடிக்காம போறேன் பாத்துக்கிறேன் வீட்டுக்குள்ள இந்த வீட்டுக்குள்ள நினைச்சு எழுப்பு பண்ண வந்தா ஒண்ணு எழுப்பு பண்ண வேண்டாம் என் தங்கச்சி ஊர்ல இருந்து வர பாடிய அண்ணா அண்ணா
கொன்னுடுவாரு. நீ இந்த பக்கம் வா, நான் அந்த பக்கம் வரேன். சரி, தயிரு கட்டி தயிரு தயிரு. டிக்கெட் ப்ளீஸ், டிக்கெட் அண்ணா. டிக்கெட் டிக்கெட்
எங்க அம்மா என்னைக்காவது எங்க கிட்ட திரும்பி வந்துருவாங்கங்கிற நம்பிக்கை மட்டும் எனக்கு நிச்சயமா இருக்கு. சிவராமா, உன் நேர்மைக்கும் நல்ல எண்ணத்துக்கும் உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆனந்துக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கத்தான் போகுது. ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாருங்க. என்கிட்ட சொல்லிட்டு இல்ல, கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி போடுறேன். நீ கல்யாண சாப்பாட்டுக்கு மாத்திரம் வந்தா போதும். இருக்கட்டும்மா, அந்த காப்பியோட நிறுத்திடாத, சமையல் ஆரம்பி சாப்பிட்டுட்டு தான் போவேன். அண்ணா, மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுங்க. அவர்தான் சாப்பாட்டுக்கு இருக்கிறேங்கிற, வராம எங்க போறேன்? என்ன வேலைக்கு போகும்போது மூஞ்சி உம்மி வச்சிட்டு போறீங்க? மூஞ்சி அவ்வளவுதான். கொஞ்சம் வச்சிட்டு போங்கண்ணா. என்னது சிரிங்கண்ணா? ரெண்டு நல்ல முகம். பொழுது போச்சு, இவ்வளவு நேரம் ரெண்டு பேரும் திருவிழாவில் என்ன பண்றாங்க? என்ன, நீ மட்டும் தனியா வர்றேன். ஆனந்தி எங்க? நாசமா போச்சு, குஸ்தைன் வரப்போது, போய் பாய்ந்தடி. ஆள் மண்டபத்தில் இந்நேரத்தில் என்ன விழிச்சோம்? தைரியமா போ,
சிவராமா, உன் கண்களையே உன்னால் நம்ப முடியவில்லை அல்லவா? போவது உன் தங்கையேதான். நீ உயிருக்கு மேல் அந்த ஆனந்திதான். ஒழுக்கமெனும் சிற்பியினால் உருவாக்கப்பட்ட பொற்சிலை ஒரு காமுகன் கை சம்மட்டியினால் அடித்து நொறுக்கப்பட்டு விட்டது. போற்றி பாதுகாக்கப்பட்டு வந்த உன் தங்கையனும் பக்கிஷும் சூறையாடப்பட்டு விட்டது. கேளுங்க,
நல்லா கேளுங்க. நீங்க அப்படி தங்கச்சி கேட்டதும் அவ ஓடி வந்து, அண்ணா என்ன மன்னிச்சுக்கங்க, நான் பண்ணதெல்லாம் தப்பு, என்ன அவருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துடுங்கன்னு சொன்னா என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? நான் அவர் கொலை பண்ணிட்டு சொல்லுவீங்க? தங்கச்சி சரி, அவன் செத்து போனது அவனுக்கு தெரிஞ்சு அவனும் தற்கொலை பண்ணிட்டா உங்க குடும்பமான என்ன ஆகுறது? என்ன ஆகுறது? பேசக்கூடாது. நேரம் ஆச்சுங்க. எங்க அண்ணா என்ன இங்க பார்த்தார்னா என்ன கொன்னுடுவாரு. எங்க அண்ணா ரொம்ப நல்லவருங்க, என் மேல உயிரையே வச்சிருக்காரு. இந்த காலையில வந்து எங்க அண்ணாவை சந்திச்சு பேசுனீங்கன்னா நம்ம கல்யாணத்துக்கு உடனே ஒத்துக்குவாரு. நான் வரேங்க. வரட்டுமா? சிவராமன், கொலை செய்த குற்றத்துக்காக உங்களை கைது செய்கிறேன். நினைக்கவே காஃபி கொண்டு வரேன்.
அண்ணா, தொப்பிய தலைகிறேன் மாத்திருக்கீங்களே. சார், இன்மே விளையாட மாட்டேன் சார். எங்கள் அடிச்சு கொண்டுடாதீங்க சார். எங்கள் அடிச்சு கொண்டுடாதீங்க சார். உங்களை அடிக்க மாட்டேன், கொல்ல மாட்டேன், உங்களை அடிச்சு கொல்ல மாட்டேன். தண்டனை நிச்சயம் அனுபவிச்சுதான். சரி வா போகலாம்.